தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஆல்வேஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, தளபதியோட மாஸ்டர் படத்துல இருந்து நேத்துக்கு ஈவினிங் 5 மணிக்கு குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. குட்டி ஸ்டோரி பாட்டை நம்ம தளபதி பாடியிருக்காரு அப்படின்னு மாஸ்டர் படத்துல இருந்து அறிவிச்ச உடனே நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகில் படத்துல வெறித்தனம் பாட்டு அதை விட பயங்கரமான ஒரு குத்து தர லோக்கல் பாட்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா தான் இப்ப வந்து இந்த பாட்டு இருக்கு. என்னதான் தளபதியோட பிகில் படத்துல இருந்து வெறித்தனம் பாட்டு அளவுக்கு இல்லைனாலும் தளபதி ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இந்த பாட்டை உருவாக்கியிருக்காரு அனிருத். இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வீடியோ நம்ம தளபதிக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிது இந்த பாட்டை பார்க்கும்போது. என்னதான் தர லோக்கல் பாட்டா இல்லைனாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு அனிருத். இந்த பாட்டோட பாடல் ஆசிரியரை ரொம்பவே சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இப்ப வந்து இந்த பாட்டோட லிரிசிஸ்ட் அருண் ராஜா காமராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல வந்து இந்த பாட்டுக்கு அருண் ராஜா காமராஜ் தான் பாடல் எழுதியிருப்பாரு அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம். சோ நம்ம சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் சாங்கா தான் ரெடி பண்ணிருக்காங்க. அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. இந்த குட்டி ஸ்டோரி பாட்டை கேட்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம தளபதிக்கு இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்திருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தளபதிக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான லிரிக்ஸ் வீடியோ மாஸ்டர் படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பாட்டுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா போட்டோஸை யூஸ் பண்ணி லிரிக்ஸ் வீடியோ ரெடி பண்ணாம ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம தளபதியை வந்து வரைஞ்சே ரெடி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 இமேஜஸ் வரைஞ்சு வீடியோ வந்து ரெடி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி ரீசெண்டா நெய்வேலியில ஃபேன்ஸ் கூட எடுத்த செல்ஃபியை கூட இந்த லிரிக்ஸ் வீடியோல வந்து மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம தளபதியோட குட்டி ஸ்டோரி பாட்டு கேட்கும் போது அனிருத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டான வை திஸ் கொலவரி சாங் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகை புயல் வடிவேல் நடிச்ச சாமி படத்தோட ஒரு பாட்டு மாதிரியே இந்த பாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன்ல வந்து ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. அந்த படத்தோட பேர் வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து யாரு பரப்போ அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சோ இதெல்லாம் நம்ம கண்டுக்காம நம்ம தளபதி சொல்ற மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம குட்டி ஸ்டோரி பாட்டு ரிலீஸ் ஆகி 24 மணி நேரத்துல சுமார் 10 மில்லியன் வியூஸ் வந்து இப்ப யூடியூப்ல போயிருக்கு. இன்னமும் தளபதி ஃபேன்ஸ் குட்டி ஸ்டோரி பாட்டை கேட்காதவங்க முக்கியமா போய் யூடியூப்ல பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அண்ணனோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன்.